தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இன்று ஜூலை மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. திருப்பாடல் 103:2-3 ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இது இந்த நாளிலே ஆண்டவருடைய இரக்கத்தையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நினைத்து நன்றி செலுத்துவோம். குழந்தைகளை போன்று தாழ்ச்சியான திறந்த ஒரு இதயத்தை இறைவன் மக்கத்தில் சிறப்பாக இந்த நாளில் ஜெபிப்போம். இது இந்த நாளிலே மத்தேய் நற்செய்தி 11:25-27 வரை உள்ள இறைவார்த்தையிலே அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழா. சின்ன குழந்தைகளை தாய்மார்கள் நடைபழக செய்யக்கூடிய காட்சி பார்ப்பதற்கு அருமையாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளை நாம் வந்து நடக்க கற்றுக் கொடுக்குறப்ப நம்முடைய பிள்ளைங்க நடந்தா அதை பார்த்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். அந்த குழந்தையை ஒரு இடத்துல நிறுத்தி விட்டு தாய் சிறிது தூரத்தில் நின்று கொண்டு வா வா என்று சொல்வார். அந்த குழந்தை தாயின் கரங்களை பார்த்த வண்ணம் தலைநடை பயின்று முன்னோக்கி செல்லும். அந்த குழந்தையினுடைய முழு கவனமும் தாயின் நீட்டிய கரங்களில் தான் இருக்கும். கவனம் செதுறும் போது அந்த குழந்தை தள்ளாட ஆரம்பிக்கும். நடை பழகும் குழந்தை போல்தான் எல்லாம் மறந்து பரம்பொருளாம் இறைவனின் திருக்கரம் பற்றி நடை பயணம் மேற்கொள்வதுதான் நம்முடைய ஆன்மீக பயணம். நம்முடைய உள்ளத்திலே உறையும் தூய ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறார். கடவுளுடைய வெளிப்பாடுகள் அனைத்துமே ஏழை எளியவருடைய பக்கம் இருந்திருக்கிறது. மிசியாவின் பிறப்பு முதன் முதலே ஏழு எளிய அந்த இடைநிலைக்கு தான் சொல்லப்பட்டது. இயேசுவை மிசியா கடவுளின் மகன் என்று முழக்கமிட்ட தூய பேதுரு படிப்பறைவற்ற ஒரு மீனவர். உயிர்த்த இயேசுவை முதன் முதலே தரிசனம் செய்தது பாவி என்று மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த மகதலின் மரியாள். லூர்து நகரிலே அன்னை மரியாள் காட்சி கொடுத்தது தரிசனம் கிடைத்ததும் ஏழை மூவர் விற்கக்கூடிய சிறுவனுக்கும் அந்த பால்கார சிறுவனுக்கு தான். அதனால தான் இயேசு ஆண்டவர் லூக்கா நற்செய்தி 6:20 சொல்கிறார், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், எனில் இறை ஆட்சி உங்களுக்குரியதே என்று சொல்கிறார். அவருடைய உள்ளம் ஏழை எளிய உள்ளம், திறந்த மனமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயம் கொண்டவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே இறைவனை சார்ந்து வாழ்கிறார்கள். அறிவாளிகளுக்கு இறைவன் தன்னுடைய ஞானத்தை தர மறுக்கிறாரா? படித்தவர்களுக்கும் ஞானிகளுக்கும் கடவுள் தன்னுடைய ஞானத்தை கொடுக்க மறுக்கிறாரா? இல்லை, அறிஞர்களும் ஞானிகளும் அறிவாளிகளும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மையிலே தங்களையே இந்த இறை வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவளாக்கிக் கொள்கிறார்கள். இவ்வுலக அறிவு அகங்காரத்தை வளர்க்கிறது. அன்புக்குரியவளே, இறை ஞானத்தை பெற தடையாக இருப்பது இந்த அகங்காரம் தான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாதவர்களாக மாறுகிறார்கள். இறை ஞானத்தை பெற தேவையான தாழ்ச்சியும் திறந்த மனமும் இல்லாததால் கயமை, கபடம், சூது, பொறாமை போன்ற உலக அறிவின் பாடங்களை
கற்று தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு முறை ஒரு லாரி ஒன்று பாரமான சுமையோடு சென்று கொண்டிருந்தது. ஒரு பாலத்தை கடக்க முற்பட்ட போது அது மேல் வைத்து கட்டி வைக்கப்பட்ட பொருட்கள் பாலத்தின் மேல்புறம் தட்டி வண்டி ஒரு இஞ்சு கூட முன்னும் பின்னும் செல்ல முடியாமல் அங்கே அந்த பாலத்திலே நின்று கொண்டிருந்தது. மெக்கானிக் வந்தார், பார்த்தார், ஒன்றுமே செய்ய முடியவில்லை. தலை சிறந்த இன்ஜினியர்கள் அழைக்கப்பட்டார்கள், அவர்களும் வந்தார்கள், என்னென்னமோ செய்து பார்த்தார்கள். லாரி நகர்வது போல் இல்லை. அங்கிருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். இதை பார்த்த அந்த மக்கள் கூட்டம் அவன் மேல் கோபம் கொண்டது. அந்த சிறுவன் அங்கிருந்து அந்த பொறியாளரிடம் சென்று அவன் காதிலே லாரியின் அந்த டயர் கார்ட்டை கொஞ்சம் எடுத்துவிட சொன்னான். உயரம் குறையும் போது வண்டியை வெளியில் எடுக்கலாம் என்று கூறி அவ்வண்டியும் அவ்வாறு எடுக்கப்பட்டது. அன்புக்குரிய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது வாழ்வு நிச்சயமாக செழிப்படையவே அடையாது, கடவுளை காண இயலாது. ஞான நிறை கண்ணோட்டமே நம்முடைய வாழ்வை வளப்படுத்தும். இந்த ஞான பார்வை குழந்தைகளிடம், குழந்தை மனம் கொண்டவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. இதைத்தான் இயேசு ஆண்டவர் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்கிறார். நம்முடைய படிப்பும் அறிவும் நம்முடைய பார்வை விசாலமாக்க வேண்டும் என்றும் தாழ்ச்சியும் திறந்த மனமும் கொண்ட மனிதர்களாக நாம் வாழக்கூடிய அந்த தேவையான அருளை இன்றைய நாளிலே நாம் ஜெபிப்போம். இறைவா, நீ விரும்பும் நல்ல அந்த தாழ்ச்சியை எனக்கு அருள்வீர். பலியோ பெரும்பொருளோ நீ விரும்புவதில்லை. குழந்தைகளைப் போல நான் வாழ வேண்டும். மழலையின் தாழ்ச்சியாய் நான் இருக்க வேண்டும். இந்த மழலையைப் போல குழந்தையுடைய உள்ளத்தை கேட்டு ஜெபிக்கலாமா? மத்தேயு நற்செய்தி 18:3-5 இறை வார்த்தையிலே, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போலாகவிட்டால் பின்னரசில் புக மாட்டீர்கள். இச்சிறியவர்கள் ஒருவரையும் நீங்கள் எளியமாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவருடைய வானக தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி 18:10 வாசிக்கிறோம். இச்சிறியவர்கள் ஒருவர் கூட நிறை தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவிழம். மத்தேயு நற்செய்தி 18:6-7 இறைவாத்திலே, என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள சிறியோருள் எவரையாவது பாபத்தில் விளச்சியினுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி தொங்க விட்டு ஆள் கடலில் அமழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. எபேசியர் 6:4, தந்தையினே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் முட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். இதனால் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குழந்தைகளை இறைவன் நமக்கு சுட்டி காட்டி இந்த குழந்தைகளுடைய அந்த தாழ்ச்சியை கற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு இதோட அழைப்பு எடுக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் நான் வாழ்கிறனுடைய வாழ்க்கை சூழலில் பிள்ளைகளிடம் இருக்கிற, குழந்தைகளிடம் இருக்கிற, சிறு குழந்தைகளிடம் இருக்கிற அந்த தாழ்ச்சியை நான் கற்றுக்கொள்ளணும். இறைவா, நீர் விரும்பும் அந்த தாழ்ச்சியை எனக்கு அருள்வீர். பலியோ பொருளோ நீர் விரும்புவதில்லை. குழந்தைகளைப் போல் நான் வாழணும், மழலையின் தாழ்ச்சியாக இருக்கணும். மனதிலே பெருமையெல்லாம் என்னை விட்டு நீங்கணும். உன்னுடைய வழி வாழ்ந்திடவே என்னை தாங்க வாங்க ஆண்டவரே. இந்த தாழ்ச்சியை தாங்க ஆண்டவர் சொல்லி வாஞ்சோடு உருக்கமாக ஜெபிக்கலாமா? இறைவா, நீ விரும்பும் நல்ல தாழ்ச்சியினை அருள்வீ. பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை. இறைவா, நீ விரும்பும் நல்ல தாழ்ச்சியினை அருள்வீ. பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை. ஆண்டவரே, குழந்தைகளிடம் இருக்கிற அந்த தாழ்ச்சியை என்னுடைய குடும்பத்துல நான் கற்றுக்கொள்ளணும். கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், என்னுடைய குடும்ப வாழ்க்கை சூழலில் இன்னைக்கு யூகோ பிரச்சனை. ஆண்டவரே, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவள் என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை சூழல், எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே யூகோ என்னுடைய வாழ்க்கையில் கொள்ளாம பிள்ளைகள் இருக்கிற தாழ்ச்சி நான் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, தாழ்த்துகிறவர்களை தாழ்ச்சியாக வாழ்வில் நீ உயர்த்துகிறேன் என்பதை இந்த நாளில் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த தாழ்ச்சி எனக்கு தாங்க ஆண்டவரே.
குழந்தைகள் போல நானும் வாழ வேண்டுமே. மழலையின் தாட்சியாக இருக்க வேண்டுமே. குழந்தைகள் போல நானும் வாழ வேண்டுமே. மழலையின் தாட்சியாக இருக்க வேண்டுமே. மனதிலே பெருமையெல்லாம் உடனே நீங்கணும். மனதிலே பெருமையெல்லாம் உடனே நீங்கணும். உன் வழி வாழ்ந்திடவே என்னை தாங்கவே இறைவாம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற அந்த தாழ்ச்சியை நான் கற்றுக்கொள்ளணும். ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அகங்காரம் கொள்ளாம ஆணவம் கொள்ளாம நீங்க விரும்புகிற அந்த தாழ்ச்சியை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். கடவுளாக இருந்த நீர் அந்த கடவுளுக்கு நிகரான நிலையை நீர் பற்றி கொள்ளவில்லை, உண்மையை தாழ்த்தி கொண்டீர். ஆண்டவரே, இது இந்த நாளில் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற அந்த தாழ்ச்சியை என்னுடைய வாழ்க்கையை நான் கற்றுக்கொள்ளணும். உம்முடைய வழியில் நான் பயணிக்கணும். ஆசுவதிங்க ஆண்டவரே, ஆசுவதிங்க ஆண்டவரே. கள்ளம் கபடமற்ற ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான ஒருவர் மற்றவரை புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழுகிற அந்த வாழ்க்கை சூழலை என்னுடைய குடும்பத்தில் தாங்க ஆண்டவரே. இது அந்த நாளில் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஹோலி கிராஸ் டிவியில் இருந்து ஜெபிக்கிறவர்கள் மற்றும் பல குழுக்களில் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசுவதிங்க ஆண்டவரே. எங்கள் எல்லோருக்கும் அந்த தாழ்ச்சியை கற்றுத்தாருங்க ஆண்டவரே. இந்த மன்னாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாகும் திருப்பாத்து பிடிச்சு வைக்கிறோம். வல்லமை உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் உள்ள இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.